அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம் இந்த டிஷ் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரியான டேஸ்ட்டில் ஆப்பம் செய்ய முடியுமான்னு கேட்பாங்க ஆப்பம் மாவு சரியான அளவுகளோடு கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு அரைப்பது எப்படின்னும் ஆப்பம் மாவை வைத்து மிகவும் டேஸ்ட்டாக கோல்டன் கலரில் வரக்கூடிய இந்த மஞ்சள் ஆப்பம் ஒன்று சாஃப்டாக டேஸ்டியாக வரக்கூடிய வெள்ளையாப்பம் என்று இரண்டு வகையான ஆப்பங்கள் எப்படி செய்வதென்று பார்ப்போம் வாங்க சாதாரண மாவு அரிசி பச்சை அரிசி இரண்டு கப்பு ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேங்க மொத்தமாக மூணு கப்பு அரிசி எடுத்திருக்கேங்க அரிசியை தண்ணி சேர்த்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க ஆறு மணி நேரத்தில் அரிசி நல்லா ஊறிடுச்சிங்க சரியான அளவுகளோட ஆப்பத்திற்கு மாவு எப்படி அரைப்பது என்று பார்ப்போம் அளவுகள் மிக்சியோட கப்பில் பெரிய கப்பில் நான் இது வரைக்கும் சொல்கிறேங்க பகுதி மூணில் ஒரு பங்கு த்ரீ ஈஸ்ட் ஒன்றில் கீழ்பகுதியில் அரிசி சேர்த்துக்கோங்க மேல் பகுதியில் இது வரைக்கும் சாதம் சேர்த்துக்கோங்க மூணு ஒன்று இது வரைக்கும் அரிசி சேர்த்துக்கோங்க மிக்சியோட பெரிய கப்பில் நான் கீழ்ப்பகுதியில் அரிசி சேர்த்துருக்கேங்க மிக்ஸி கப்பை மூணாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா கீழ்ப்பகுதி ஒரு பகுதியில் அரிசி இருக்கணுங்க மிக்ஸியோட மேல் பகுதியில் இரண்டு மடங்கு நம்ம சாதம் சேர்த்துக்க போகிறோம் மிக்சியோட கப்பு மேல் முக்கால் பகுதியில் சாதம் சேர்த்துட்டேங்க இப்போ உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்திற்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மிக்ஸியில் அரைச்சதால இப்படி அரைச்சிருக்கேன் நீங்கள் கிரைண்டரில் இருந்தால் இன்னும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றி அரைச்சிக்கலாம் தொட்டு பார்த்தா ரவை பதத்துக்கு இருக்கணும் ஆப்பம் மாவு நம்மளுக்கு இப்போ ஆகிடுச்சிங்க எட்டுலேருந்து பத்து மணி நேரங்கள் நம்ம அப்படியே மூடி புளிக்க வச்சிடணுங்க ரெண்டு பாத்திரங்களில் ஆப்பம் மாவு எடுத்திருக்கேங்க நான் இப்போ இரண்டு மாதிரியான ஆப்பங்கள் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் முதலில் மஞ்சள் ஆப்பத்திற்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் மஞ்சள் ஆப்பத்திற்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் சோம்புத்தூள் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சீனி சக்கரை சீனி ரெண்டு ஸ்பூன் கால் டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்திருக்கேங்க முட்டை ஒன்று எடுத்திருக்கேங்க சின்ன வெங்காயம் பன்னிரெண்டு எடுத்திருக்கேங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் பூ எடுத்திருக்கேங்க நாலு டேபிள் ஸ்பூன் பூவையும் வெங்காயத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க மஞ்சள் ஆப்பத்திற்கு எடுத்து வச்ச ஆப்பம்மாவில் நம்ம எடுத்து வச்ச ஒரு முட்டை சேர்த்துக்கிறேங்க சர்க்கரை சீனி ரெண்டு ஸ்பூன் கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தேங்காய் சேர்த்து அரைத்து வைத்த விழுது சேர்த்துக்கலாம் எல்லாவற்றையும் சேர்த்து மிக்ஸ் செஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கோல்டன் கலரில் வரக்கூடிய மஞ்சள் ஆப்பம் செய்வதற்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க கோல்டன் கலரில் வரக்கூடிய மஞ்சள் ஆப்பம் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நான் மிக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேங்க அதிலேருந்து கால் டீஸ்பூன் எடுத்து ஆப்பத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க மஞ்சள் ஆப்பம் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே போல் கோல்டன் கலரில் வெந்து சிவந்து வந்ததும் நம்ம மஞ்சள் ஆப்பத்தை எடுத்து பரிமாறிடலாம் இப்போ நமக்கு சாஃப்ட்டான கிறிஸ்பியான டேஸ்ட்டியான கோல்டன் கலர் மஞ்சள் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கோல்டன் கலர் மஞ்சள் ஆப்பத்தோட மட்டன் கிரேவி ஆட்டுக்கறி குழம்பு சிக்கன் கிரேவி கோழி குழம்பு மீன் குழம்பு ஃபிஷ் கிரேவியோட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க நான்வெஜ் பிடிக்காதவர்களுக்கு கோகோனட் சட்னி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க சுகர் சீனி வச்சு சாப்பிட்டா கூட இந்த கோல்டன் கலர் மஞ்சள் ஆப்பம் அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான கோல்டன் கலர் மஞ்சள் ஆப்பம் எப்படி செய்வதென்று பார்த்தோம் அடுத்ததாக இரண்டாவதாக வெள்ளை ஆப்பம் எப்படி செய்வதென்று பார்ப்போம் வாங்க இரண்டாவதாக வைத்துள்ள ஆப்பமாவில் ஒரு ஸ்பூன் சீனி சேர்க்குறேங்க சர்க்கரை கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்க்குறேன் சோடா உப்பில் ஒரு ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு அப்புறமா மாவில் காந்துக்கோங்க சுக சீனியும் சோடா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் இப்போது நமக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க ஆப்பமாக ஊற்றிக்கலாங்க இப்போ நமக்கு ப்ளைன் ஆப்பம் வெள்ளையாப்பும் ரெடி ஆகிடுச்சிங்க மூடியை எடுத்துகிட்டு நம்ம வெள்ளையாப்பத்தை எடுத்து பரிமாறிடலாம் சாஃப்டான கிறிஸ்பியான டேஸ்டியான கூட தேங்காய் சட்னியும் கோழி குழம்பு கறி குழம்பு மீன் குழம்போடு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கூடவே சாப்பிடக்கூடிய பூண்டு சட்னி ஒன்று இருக்குங்க ஆப்ப பூண்டு சட்னி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த கூட தேங்காய்பால் ஊற்றி சீனி சேர்த்து சாப்பிட்டாலும் அதுவும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வெள்ளையாப்பத்தில் முட்டை ஆப்பம் பார்க்க போகிறோம் வெள்ளையாப்பம் செய்வதற்கு ஆப்பம் ஊற்றி மூடி வைத்து அரை நிமிடம் கழித்து திறந்து பிறகு முட்டையை அதில் ஊற்றி மூடி வைக்க வேண்டும்ங்க அரை நிமிடம் ஆகிடுச்சிங்க மூடியை திறந்து நம்ம முட்டையை உடைத்து வெள்ளையாப்பத்தில் ஊற்றிக்கலாம்ங்க முட்டையை உடைத்து ஊற்றிவிட்டு நம்ம மூடியை போட்டு திரும்பவும் வேக வச்சுக்கணுங்க முட்டை வெள்ளையாப்பம் வந்து ரெடியாகிடுச்சிங்க நம்ம முட்டையாப்பத்தை எடுத்து பரிமாறிடலாம் ரொம்பவே டேஸ்டியான முட்டையாப்பம் ஆப்பம் ரெடியாகிடுச்சிங்க நம்ம இப்போ ரொம்பவே டேஸ்டியான கோல்டன் கலர் மஞ்ச ஆப்பம் ரொம்பவே சாஃப்டான வெள்ளையாப்பம் ரொம்பவே எம்மியான எக் ஆப்பம் முட்டையாப்பம் என மூன்று வகையான ஆப்பம் பார்த்தோம் நீங்களும் போல் அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம்